வெல்கம் டு சுதந்திரா அரிஸ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் டெஸ்ட் த்ரீ தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புனித யாத்ரிகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ யுவான் ஸ்வாங் ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் எவை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் பாஹா ஹிரண்யா பாலி மூன்றுமே வந்து ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் ஹர்ஷர் என்ற இடத்தில் முதன்முதலாக சந்தித்தார் ஆப்ஷன் வர்த்தனா அரச வம்சத்தின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ தானேஸ்வரம் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் ஆப்ஷன் சி சுஸ்ருதர் ஆரம்பத்தில் ஹர்ஷர் யாரை வழிபட்டார் ஆப்ஷன் பி சிவன் ஹர்ஷரின் அவையை அலங்கரித்தவர்கள் யார் ஆப்ஷன் டி அனைவரும் பாணப்பட்டர் ஜெயசேனர் மயூரா இவங்க எல்லாமே ஹர்ஷரின் அவையை அலங்கரித்தவர்கள் நரேந்திர சந்திரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் குதுமினருக்கு அருகேயுள்ள இரும்பு துணை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் சி விக்ரமாதித்யர் விக்ரமாதித்யர் அவையில் இருந்த சமஸ்கிருத புலவர் யார் ஆப்ஷன் டி அனைவரும் காளிதாசர் வராட்சி ஹரிசேனர் மூன்று பேருமே விக்ரமாதித்யர் அவையில் இருந்த சமஸ்கிருத புலவர்கள் கவிராஜர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது ஆப்ஷன் பி ஸ்ரீ குப்தர் நாளந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது ஆப்ஷன் சி கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை ஒற்றல்களை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பு குப்தர் காலத்தில் செயல்பட்டது ஆப்ஷன் சி தூதகா ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ தன்வந்திரி குப்தர் காலத்தில் மாவட்ட நிர்வாகிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி விஷயாபதிகள் விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த கட்டடக்கலை நிபுணர் யார் ஆப்ஷன் சி சன்கு ஹர்ஷரால் எழுதப்படாத நூல் எது ஆப்ஷன் சி சந்திர சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட இரும்பு தூண் உள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ மெக்ராலி தேவி சந்திரகுப்தம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் டி விசாக